வச்சு எட்டு சென்றிருக்கிறார் என்றாலும் அவருடைய பழகிய தருணங்களிலிருந்து ஒரு ஆழமான பதிவுகளை பெற்றுச் சென்றிருக்கிறார். விருமாண்டி படத்தின் போது நான் அந்த படத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக இருந்தது. அப்பொழுது சினிமா துறை எப்படி இன்னும் எளிதாக மிக நேர்த்தியாக இயங்கலாம் என்பது என்னோடு விவாதித்திருக்கிறார். அவருடைய பாடங்களை நான் முன்னெடுத்து நடத்தி செல்வேன் என்று இந்த நேரத்தில் உறுதிப்படுத்துகிறேன். அவரை இழந்து வாழும் கமல் அவர்களுக்கு என்னதான் முயற்சி செய்தாலும் சந்திரண்ணாவை ஈடு செய்ய முடியாது என்றாலும் அவர் இடத்தை நிரப்ப பல்லாயிரம் தம்பிகள் இருக்கிறார்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் சந்திரஹாசன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக வந்து கமல்ஹாசன் சாருக்கு இருந்திருக்கார். ஒரு பக்க படமாக அதாவது நாட் ஜஸ்ட் இன் ஃபிலிம் மேக்கிங் பட் ஆல்சோ இன் இஸ் பர்சனல் லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளப்பு கமல்ஹாசன் சாருக்கு. யாருமே எனக்கு தெரிஞ்சு ஐ நோ இட் இல் டேக் அ லாங் டைம் ஃபார் கமல்ஹாசன் சார் டு கம் அவுட் ஆஃப் திஸ் பட் வி ஆர் ஆல் தேர் ஃபார் ஹிம். நாங்கள் எப்போவுமே தம்பிகளாக கமல்ஹாசன் சாருக்கு எப்போவுமே கூட இருப்போம். ஏன்னா இது நேரில் பார்த்த விஷயம்னால தான் எங்களால் உணர முடியுது. சந்திரஹாசன் சார் இன்றைக்கி இல்லை அப்படின்ற அந்த வேக்யூம் வந்து உண்மையிலே அவர் நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும். பட் வி ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் கமல் சார் ஆஸ் எ ஃபேமிலி. இது வந்து நாட் ஜஸ்ட் அதான் மறுபடியும் சொல்லணும், நாட் ஜஸ்ட் சினிமாக்காக மட்டும் இல்லை பட் பர்சனலாகவே கமல் சாருக்கு வந்து நாங்கள் எல்லோரும் வந்து ஆல்வேஸ் பி தேர் ஃபார் ஆஸ் பிரதர்ஸ் ஆஸ் இஸ் யங்கர் பிரதர்ஸ். மே சந்திரஹாசன் சார் சோல் ரெஸ்ட்.